தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொஜெக்டர் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு மேக்னிஃபையர் மட்டும்தான் அடிஷ்னலாக வாங்க வேண்டியது வரும். இந்த மேக்னிஃபையர் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், ஒரு மேக்னிஃபையர், ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அப்புறமா ஒரு க்ளூ கன். நீங்கள் க்ளூ கன் இல்லாட்டாலும் வேறு விதமும் இதுக்கு அல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு உங்கள் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அதில் டேப்பை வச்சு கரெக்டாக உங்களுக்கு தேவையானபடி ஒட்டிக்கோங்க. இந்த சைஸ் எல்லாம் பார்த்து இது இந்த வீடியோவில் இருக்கிறது மாதிரி தான் நீங்கள் கார்ட்போர்டு எடுக்கணும்னு வேண்டாம். நீங்களே நார்மலாக ஒரு கார்ட்போர்ட், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூட்டான ஒரு கார்ட்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்தவரையில் நம்ம மொபைல் ஃபோனை எந்த டிஸ்டன்ஸில் வைக்கிறோமோ அதை வச்சு தான் அதோட கிளாரிட்டி ஸூமிங் ஆப்ஷனும் கிடைக்கும். அப்புறம் உங்கள் லென்ஸை எடுத்துக்கோங்க. லென்ஸை எடுத்து அந்த அட்டையில் வச்சு ஃபிட் ஆகாத மாதிரி வச்சு அது மேலே நீங்கள் ஒரு சர்க்கிள் ஒரு பெண்ணை வச்சு போட்டு தேவையான ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்ட அப்புறம் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணாலும் ஸ்லோவாக கட் பண்ணணும், ஏன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகுறது மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேற்படி உள்ள விஷயங்கள்லாம் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் அந்த லென்ஸை அதை மாட்டிக்கலாம். ஹேண்டில் மேலே வர்றது மாதிரி மாட்டிக்கணும். அப்போனா தான் நம்ம ப்ளேஸ் பண்ண டைம் கீழே வந்து பேஸ் கரெக்டாக நிற்கும். இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் சும்மா ஒரு ஃபன்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மேக்னிஃபிகேஷனாக உங்களுக்கு இதில் இமேஜ்லாம் பார்க்க முடியாது. ஓரளவு நீங்கள் ஒரு மொபைல் ஸ்க்ரீனோடு கொஞ்சம் பெருசாக உங்கள் வாலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு நார்மலான சும்மா ஒரு ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது டே டைமோட நைட் டைம் தான் நல்லா பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். டே டைம் அவ்வளோவா இதோட விசிபிலிட்டி இருக்காது. இல்லாட்டா உங்கள் ரூமில் நீங்கள் லைட் இல்லாமல் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இது கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த லென்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே க்ளூவை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். கண் க்ளூனா கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் மொபைலில் ப்ளேஸ் பண்ண முடியுமா அந்த பாக்ஸில் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்னாடி அந்த பாக்ஸோட செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் நான் அந்த வீடியோவில் இருக்கிறது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், இதில் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் உங்களோட டிஸ்பிளே விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதோட வீடியோ ப்ளே பண்ணிட்டேன் அது வந்து ஃபுல்லுமே லேண்ட்ஸ்கேப் மூடில் தான் ப்ளே ஆகணும், இன்வெர்ட்டடாக தான் ப்ளே ஆகணும். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, எம்எக்ஸ் பிளேயரில் கூட அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இமேஜ் இன்வெர்ட்டடாக இருந்தனா தான் அது மேக்னிஃபை பண்ணி வரணும், அது வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க நேரம் இன்வெர்ட்டட் ஆகி தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அதுக்கு ஆப்ஷனில் போய் உங்கள் ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஆட்டோ ரொட்டேட் இல்லாமல் நீங்கள் வச்ச டைரக்ஷன்லேயே இருக்கிறது மாதிரிப்பட்ட செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இவ்வளோதான் இந்த ப்ரொஜெக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.